அங்க வீட்டுக்குள்ள நடத்தி பாரிஸ்டுக்கார முடிவு பிடிச்சி எடுத்துட்டு வர்றது கேவலமா வார்த்தை வாய்ப்பூச கூட வகையில கேவலமா திட்டுறது துணியை பிடிச்சி எடுக்கிறது அப்புறம் அது என்ன பொருள் வீட்டுக்குள்ள நகரத்தை நகை எடுக்கிறது பணத்தை பணம் எடுக்கிறது அங்க இருந்த பொருள் நாசமாக்குறது தரதரம் எழுத்துன்னு வந்து அந்த வருத்தங்களை போடுறது இவ்வளவு கொடுமை புரிந்தார்கள் வன்கொடுமை புரிந்தார்கள் சித்திரை வளர்ந்து எங்க மக்கள் அனுபவித்தது ஏற்கனவே ஒரு 90% ஆண்கள் சேர்ந்து ஓடிட்டாங்க பயந்து ஓடிட்டாங்க காட்டு முதல்ல போய் ஒழிச்சிட்டாங்க பெண்களும் சின்ன குழந்தைங்களை மட்டும்தான் மாட்டிட்டாங்க இந்த சம்பவம் எதற்காக நடத்தப்பட்டது அவர்கள் என்ன தவறு செய்தார்கள் ரொம்ப ஆச்சரியம் அதிர்ச்சியாக இருக்கு கேள்விப்பட்டவங்க அந்த பெண்களை அந்த மரத்தடியில் உட்கார வச்ச பெண்களை ஏறக்குறைய சாயங்காலம் ஒரு 6 மணி 5.5 மணி 6 மணி வாக்குல கட்டங்க பதுக்கி வச்சுக்கிறீங்களே எங்க வாங்க காட்டுகளின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்த லாரியிலே ஒரு லாரியில ஏத்திட்டு போறாங்க ஏத்தின்னு போயிட்டு ஒரு ஏரி ஓரமா இங்க தானே பதுக்கி வச்சுக்கிறீங்க எங்க இங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு அப்படியே ஏரி ஓரமா கூட்டிட்டு போறவங்க அப்படியே அந்த பொண்ணுகளை தள்ளிட்டு போயிட்டு அப்படியே பாரஸ்டாருங்க 18 பெண்களை பாலியல் வன்கொடுமை ஈடுபடுத்திருக்காரு சொல்ல நாக்கூசுகிறது ஒரு பெண்ணை 2 காவலர்கள் 2 வனத்துறை சார்ந்தவர்கள் பாலியல் வன்கொடுமை ஈடுபட்டிருக்கிறார்கள் கொடுமை அந்த குழந்தைக்கு அந்த பெண்ணுக்கு மயக்கமுற்ற நிலையில் என்னை விட்டுருங்க என்னை விட்டுருங்கன்னு எல்லாம் கத்திருக்கிறார் அப்பவும் விடல காலையில கஞ்சி குடிச்சிட்டு கூலி வேலைக்கு போன மக்களுக்கு மதியம் சாப்பாடு கிடையாது ராத்திரிக்கு எதுவும் கிடையாது இந்த இதில் அந்த 18 பெண்கள் பாலியல் வன்கொடுமை ஈடுபடுத்திருக்கிறார்கள் எப்படி இருக்கும் பாருங்க அவங்க உடனே மனதே அதன் பிறகு வனத்துறை ஆபீஸ்ல கொண்டு போயிட்டு இறங்கிட்டு போறப்ப அடிக்கிறது லாரியில போறப்ப அந்த பெண்களுடைய மார்பங்களை பிடிச்சி கசக்கிறது இது மாதிரி பண்றது கேவலமா பண்றது அவங்க வச்சிருக்க கொம்பு விட்டு இது மாதிரி மர்ம உறுப்புல இது மாதிரி பண்றது இவ்வளவு வன்கொடுமை சின்ன ஒரு 10 இடையில 50 பேரை பாடுறாங்க இருக்கிறதுக்கு இடம் இல்லை பாத்ரூம் இல்லை குழந்தை தண்ணி கேட்கறான் ஒரு சின்ன குழந்தை நான் மூத்திரம் போயிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பாரிஸ்டார் வந்து ஜிப்ப கேட்கறான் மூத்திரம் போயிட்டு இந்த வாச்சாத்தி கிராமத்தில் இவங்க அட ஒரு 100-300 பேர் தங்கியிருக்காங்களா 269 பேர் இந்த 269 பேர்ல ஏறக்குறைய 155 பேர் பாரஸ் டிபார்ட்மெண்ட் சார்ந்த ஒரு 108 பேர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார்ந்தவங்க பாரஸ் டிபார்ட்மெண்ட் சாதாரண ஆளுங்கள் பிசிசிஎஃப் உட்பட ஹரிகிருஷ்ணன் உட்பட இதற்காக உத்தரவிடப்பட்டவர் அவர் உட்பட அன்னைக்கு இருந்த முத்தையர் சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் அன்னைக்கு இருந்த பாலாஜி அன்னைக்கு இருந்த டிஎஃப்ஓ அந்த நாதன் பாலாஜி டிஎஃப்ஓ சேலம் டிஎஃப்ஓ இவர்களெல்லாம் முகாமிட்டவர்கள் 3 நாட்களாக அந்த கிராமத்தை சூறையாடிய இவர்கள் தலைமையில தான் சூறையாடப்பட்டது 2வது நாள் 3வது நாள் 3 நாட்கள் 269 பேர் உட்பாங்க ஒரு 6 ரெவன்யூ ஆபீசர்ஸ் ரெவன்யூ தாசில்தார் டெப்டி தாசில்தார் இப்படி இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் அங்க உட்காந்துட்டு அங்க ஊரை அந்த கிராமத்துல இருந்த அத்தனை ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 200-300 ஆடுகளை சாப்பிட்டுருக்காங்க ஆட்டுத்தோல் ஆட்டு குடல் கழிவுகளெல்லாம் கிணத்துல கொட்டியிருக்காங்க ஒரு 300-400 மேற்பட்ட கோழிகளை ஓட ஓட சுட்டு இல்லை அடிச்சு குடிச்சு இப்படி சுட்டு கிரில் சிக்கன் மாதிரி பண்ணி அப்படிலாம் சாப்பிட்டுக்கிறாங்க அங்க சின்ன உண்டு விலையுடைய பள்ளி இருக்கு அந்த பள்ளியில கபரா செட்டு 2-3 செட்டு இருக்கும் சாப்பாடு சமையல் அதில் தான் சிக்கனு அதில் தான் ஆட்டுக்கறி அதில் தான் சமைக்கிறது அதை தான் எல்லாமே இது 3 நாட்களாக எங்கள் கேம்பை போட்டு அந்த கிராம வீடுகளில் பூரா சூறையாடி வீடுகளில் பொருட்களை நாசமாக்கி குடிக்கிற டம்ளர் கூட நசுக்கி போட்டு படிக்கிற புத்தகத்தை கிடைச்சிருக்காருங்க படிக்கிற புத்தகத்தை இங்கெல்லாம் நடக்குமாயிடு அந்த புத்தகம் அந்த குழந்தைங்க படித்தா என்ன ஆகிடும் போது அந்த புத்தகத்தை கிழிச்சு போட்டது நோட்டு புத்தகத்தை கிழிச்சு போட்டது கேழ்வரகு சொன்ன கேழ்வரகளை மணலில் கலந்து வைக்கிறது அரிசியில் மணலில் கலந்து வைக்கிறது அங்கே இவனுக்கு வெளியாடுறப்ப மொத்த பேரும் இந்த காட்டு முன்னாடித்தரமான கும்பல் அங்கே ஆயில் இன்ஜின் இருக்கும் கிணத்துகளில் அந்த ஆயில் இன்ஜின் பூரா உடைச்சி ஆயில் இன்ஜின் மொத்தத்தை கீழே தண்ணியில் போட்டு தண்ணியில் பூரா ஆயில் மகக்கம் குடிக்கவே முடியாது அவ்வளோ ஒரு அக்கிரமம் பண்ணுது கொஞ்ச நஞ்சு இல்லைங்க எங்கள் மக்கள் வாச்சாட்சி மக்கள் மறுபிறவி மறுஜென்மம் எடுத்ததுன்னு சொல்லுவாங்க அந்த கிராமமே மீண்டும் மறு உருவம் பெற்றது அப்படி தான் நான் சொல்லுவேன் எங்க மக்கள் வாச்சாட்சி மக்கள் மறுபிறவி மறுஜென்மம் எடுத்ததுன்னு சொல்லுவாங்க அதன் கிராமமே மீண்டும் மறு உருவம் பெற்றது அப்படிதான் நான் சொல்லுவேன் நாட்டுக்கறி இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு கோழிகள் எல்லாம் சாப்பிட்டு எறும்பெல்லாம் கடிச்சு போட்டு நல்லா இது பண்ணிட்டு மிச்சம் இது வைப்பாங்க இலைகள் எங்க வாச்சாட்சி அந்த பெண்கள் 18 பெண்களை பின்னாடி கையை கட்டி முட்டி போட சொல்லிட்டு அப்படியே வாயி வச்சு அது எறும்பு கடிக்கும் அவன் கட்சி எறும்பு கடிக்கும் அவன் மிச்சம் வச்சுட்டு போனா பார் சோறு
அப்படி சாப்பிட்டு எச்சரை சோறு, அந்த எச்சரை சோத்துல சோறு சாப்பிடணும். எல்லாம் கொடுமை. ரெண்டு கையை பின்னாடி கட்டிட்டு தமிழர்ல கஞ்சி ஊற்றி வைப்பான். அந்த கஞ்சி அவன் எழுதுறதுக்கு முன்னாடி மணலை கலப்பானா, அப்படியே குடிநீர் குடிநீர்னு சொல்லணும், மணலை கலந்து. எவ்வளவு கொடூரமான சித்திரம் அத. இந்த வாச்சாத்திய சூறையாடி சின்ன பின்னமாக்கி 18 பெண்கள் பாலியல் வன்புணர்ச்சி ஈடுபட்டு ஏறக்குறைய குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல் நரவேட்டையாடி அந்த கிராமத்தையே சூறையாடி சுடுகாடா சுடுகாடாக மயானமாக ஆக்கிய அத்தகைய பொறுப்போகித்த காவல்துறை சுப்ரடா போலீஸ் ராமானுஜத்துக்கு அன்னைக்கு ஆளுங்கட்சியினுடைய சார்பாக, அன்றைக்கும் ஆளுங்கட்சி 2015 ஆளுங்கட்சியில் அதிமுக அம்மையார் பதவி உயர் கொடுத்திருக்கிறார். அவர் டிஜிபியாக பதவி உயர் பெற்றிருக்கிறார். அப்ப யாருக்காக அந்த ஆட்சி, யாருக்காக முதலமைச்சர், யாருக்காக அதிமுக அரசு இருந்திருக்கிறது பாருங்க. நீதி அரசு சொல்லியிருக்க, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட பழங்குடி மக்களுக்கு எந்த விதமான சாய்பாடும் இல்லை, அவர்களை பாதுகாக்கவில்லை, அவர்களுக்கு உதவவில்லை, அவர்கள் உதவ முன்வரவில்லை அரசு எந்திரம் எதுவும். மாறாக இந்த கொள்ளையடிக்கப்பட்ட இந்த வனத்துறை சேர்ந்தவர்கள், காவல்துறை சேர்ந்த இந்த கிராமத்தையே சூறையாடி பெண்களை இப்படி எல்லாம் பண்ணி அத்துணப்படுத்தப்பட்ட அவர்களுக்கு ஆதரவாக நின்றிருக்கிற அரசு எந்திரம் ஏன் அவர்களுக்கு சாய்மானமாக அன்றைய நாட்டு அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, அன்றைக்கு இருந்த வனத்துறை அமைச்சர் செங்கோட்டையன், இவர்களும் இவர்களுக்கு சாய்மானமாக இருந்தவர்கள். ஒரு குடி சோற்றுல ஒரு பூசியிருக்க மறைச்ச மாதிரி இவனுக்கு அத்தனைத்தையும் போட்டு மறைச்ச அதிமுக அமைச்சர் ஜெயலலிதாவும் இவர்களுக்கு வக்காலத்து வாங்கினார். எங்க காவல்துறை எங்க வனத்துறை சேதம் அப்படி செய்பவர்கள் இல்லை அப்படியெல்லாம் சொன்னார். அதிகாரம் படைத்தவர்கள், பியூரோக்ராட்டிக்னு சொல்லுவாங்க, அதிகார வர்க்கத்தினர் எதுனாலும் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஏழை எளிய மக்களை, பாமர மக்களை, பழங்குடி மக்களை கிள்ளுக்கறியாக நினைக்கலாம், காலிலே சூக்காலிலே போட்டு மிதிக்கலாம், பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கப்படலாம், நிர்மாணப்படுத்தலாம், இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய அத்தகைய சம்பவங்களுக்கு வாச்சாத்தி தீர்ப்பு ஒரு நெற்றியை ஆணியை சவுக்கடி அடித்தது போல அடித்திருக்கு. இனி ஜாக்கிரதை, அதிகாரம் தான் எதுனால பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணிட முடியுமா? பாத்தியா எவ்வளவு பேர் இந்த சம்பந்தப்பட்டவங்க, இந்த வழக்குல இந்த பக்கம் ஆதிவாசி பழங்குடி மக்கள், மலைவாழ் மக்கள், அந்த பக்கம் ஒரு அரசாங்கமே, ஒரு நாட்டுடைய முதலமைச்சர், ஒரு நாட்டுடைய வனத்துறை அமைச்சர், ஒரு நாட்டினுடைய பிரின்சிபல் சீஃப் கன்சலர், ஐஎஃப்எஸ் ஆபீஸ் 4 பேரு, ஒரு டிஎஸ்பி, ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர், ஒரு இன்ஸ்பெக்டர் போலீஸ், சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ், ஆர்டிஓ, தாசில்தார், ரெவன்யூ ஆபீசர்ஸ், இவர்கள் எல்லாம் இந்த பக்கம். இந்த பக்கம் எங்க பாதிக்கப்பட்ட வாச்சாத்திய மக்கள், அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு அதிகாரம் இருக்கிறது, எவ்வளவு பண பலம், எவ்வளவு அதிகார பலம், நினைச்சா எதுனாலும் பண்ணலாம் அப்படிதான் நினைச்சிருந்தாரு. ஆனா அந்த நீதிமன்றம் அத்தனை பேருக்கு தண்டனை வழங்கியிருந்து பாருங்க, அதிகார வர்க்கத்துக்கு இது ஒரு பெரிய சவுக்கடி. இனிமேல் யாராவது ஒருத்தர் இது மாதிரி எனக்கு அதிகாரம் இருக்குது, நான் எஸ்பி, நான் கலெக்டர், இதை பண்ணும் அதை பண்ணு சொல்லி பண்ணா வாச்சாத்தி தீர்ப்பை பார்த்தியா? மரியாதைக்குரிய நீதி அரசருடைய ஐயா வேல்முருகன் அவருடைய தீர்ப்பு நீ பார்த்தியா? இது எந்த அளவுக்கு தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்திய நாடு முழுதும் இது ஒரு முன்னுதாரமான தீர்ப்பாகத்தான் இருக்கு.